சோசியல் மீடியாவில் வீடியோஸ் போட்டு ஃபேமஸ் ஆன கப்புள் தான் மணி மற்றும் கனி. சில மாதங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கும் இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த வகையில் இப்போ சமீபத்தில் மணி மற்றும் கனி தொடர்ந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ்க்கு தனித்தனியாக இன்டர்வியூஸ் கொடுத்து பேசிட்டு வராங்க. அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் அவங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர், நீங்கள் மறுபடியும் ஒன்று சேருவீங்களா, மறுபடியும் ஒன்று சேர போகிறதுனால தான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வரீங்களா, பழைய மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வீடியோ போட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. இந்த நிலையில மணி ஒரு இன்டர்வியூல அதுக்கு பதில் அளிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாருமே வேணும்னு ஒருத்தர அவாய்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க, எனக்கும் மனசு இருக்கு, எனக்கும் வலி இருக்கு, ஆனா என்ன நடக்குதோ அதை போற போக்குல விட்டாலே எந்த பிரச்சனையும் இல்லாம போயிரும். நாளைக்கு எப்படி வேணும்னாலும் மாறலாம், இப்படிதான் ஆகும்னு என்னால சொல்ல முடியாது. கடைசி வரை நான் இப்படிதான் இருப்பேன்றதையும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு நான் என்னோட வேலையை பாக்குறேன், அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு தான் இருக்கு. ரீசெண்டா கூட என்னோட பர்த்டேக்கு நாங்க பேசியிருந்தோம். அப்ப நான் அவங்க கிட்ட, நீங்க உங்க லைஃபை நல்லா பாருங்க, நானும் என் லைஃபை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கோம். இருந்தாலும் இதுக்கு மேலையும் நாங்க ஒன்னா சேர்ந்து வீடியோ போடுறது ஒரு பெரிய சந்தேகம் தான். நான் வெளியே சொல்லாத 1000 விஷயங்கள் உள்ள இருக்கு. நான் அதெல்லாம் சொன்னா பாக்குறவங்க கண்டிப்பா என்னடா இவ்வளவு விஷயத்த உள்ள வச்சிட்டு இருக்கானேன்னு கேட்பாங்க. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. வெளிப்படையா சொல்லணும்னா, கனி எப்ப இந்த பிரச்சனையை பத்தி பேசுவாங்க, அதை வச்சு நான் எல்லா உண்மையும் உடைச்சிடலாம்னு ஒரு சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க நினைச்சிருந்தா என்னை பத்தி பொய்யா கூட தப்பா ஏதாவது சொல்லியிருக்க முடியும். அதை நம்புறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நான் தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்றதுக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். அதே மாதிரி அவங்களோட வீடியோஸ்ல நிறைய பேர் இந்த பிரச்சனையை பத்தி பேசுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. நானா இருந்தா கண்டிப்பா ட்ரிகர் ஆகி ஏதாவது பேசியிருப்பேன். ஆனா அவங்க இப்ப வரைக்கும் என்னை பத்தி எங்கேயுமே தப்பா சொன்னது கிடையாது. இது அவங்க இவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் தான். நிறைய பேர் நாங்க பிரிஞ்சிட்டோம்னு பிராங்க் பண்ணிட்டு இருக்கோம், காசு சம்பாதிக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு மத்தவங்களை ஏமாத்துறதுக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் இல்லாம எங்களோட வீடியோஸ்க்கு நார்மலாவே நிறைய அன்பு கிடைச்சிட்டு தான் இருந்துச்சு. அதனால பிரிஞ்சிட்டோம்னு சொல்லி பிராங்க் பண்ணி காசு சம்பாதிக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. நாங்க உண்மையாவே பிரிஞ்சிட்டோம், இனி சேர்றது சந்தேகம் தானே மணி அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து மணி ஒரு காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா போயிருந்த வீடியோ ஒன்னு சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகி இருந்துச்சு. அந்த வீடியோவை பத்தி கனி கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. அதுக்கு கனி பாத்தீங்கன்னா, நானும் அந்த வீடியோவை பார்த்தேன், அதை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. மணி மற்றும் கனி சொல்றதை வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் இடையில இப்போ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு தான் இருக்கு. ஆனா வெளியே சொல்ல முடியாத மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கிறதால தான் மறுபடியும் ஒன்னு சேர யோசிக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்க முடியுது. சோ மணி அண்ட் கனி இப்படி சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னதான் அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.